தூய்மை பாரதம் இந்தியா வந்து தூய்மை பாரத திட்டம் நமது ஊராட்சி ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வீடு இல்லாத ஏழைகளுக்கு காங்கிரீட் வீடு வழங்கும் திட்டத்திற்காக இந்த ஊராட்சி மூலம் ஒரு 90% ஏழைகளுக்கு வீடு வழங்கும் திட்டத்தில் வீடு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக இன்சூரன்ஸ் பண்ணி இன்றைக்கி விவசாயிகள் நல்ல சிறந்த முறையில் விவசாயம் செய்ய முன் வந்து கொண்டிருக்கிறார்கள். தர்மபுரி ஊராட்சியில் ஜல்ஜீவன் திட்டத்தில் 100% குடிநீர், சுத்தமான குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு பாரத பிரதமருடைய திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு இன்றைக்கு நல்ல முறையில் செயல்பட்டு பயனாளிகள் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரதமருடைய செயல்பாடுகளை நன்கு பாராட்டி இன்றைக்கு போற்றுகின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசோட வெவ்வேறு திட்டங்கள், அதாவது பிஎம்இஜிபி, அதாவது பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் திட்டம், அந்த திட்டத்தின் மூலமாக வேலை வாய்ப்பு உருவாக்குவதன் திட்டத்தில் வங்கிகள் மூலமாக கடன் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிசான் கிரெடிட் கார்டு, அதாவது விவசாய கடன் அட்டை வந்து இங்கே இருக்கக்கூடிய கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வங்கிகள் மூலமாக கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய தனி மனிதனின் மேம்பாட்டுக்காக நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விவசாயத்திற்காக நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு, நம்மளுடைய விவசாயத்திற்கு அவங்க விவசாயத்தை தொடங்கும் பொழுது அவர்களுக்கு வந்து பொருளாதாரம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து அந்த கடன் பெற்று அவங்களுடைய விவசாயத்தை நல்லா செய்யணும் அப்படின்றதுக்காக கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்ற சிஸ்டம் திட்டத்தை கொடுத்துருக்காங்க. இயற்கை பேரிடர்களால் வந்து நிறைய பயிர் வந்து நமக்கு சேதமாகும், அந்த டைமில் வந்து விவசாயிகளுக்கு வந்து இழப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த இழப்பை சரி செய்வதற்காக பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்ற பயிர் காப்பீட்டு திட்டம் கொடுத்துருக்காங்க.